கும்பராசி நேயர்களே, தங்களுக்கு இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் தங்களுடைய ஆறாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆறாவது வீடு என்பது ருணம், கடன், வியாதி, சத்ரு, இந்த விஷயங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு. இரண்டாவது இடமாகிய தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, கண். பதினொன்றாவது இடம் என்று சொல்லும் பொழுது லாபஸ்தானம், சாதனைகள், வெற்றி இவையெல்லாம் சொல்லலாம். 2-11 அதிபதியானவர் ஆறாம் இடத்திலே மறைவது இருக்கிறதே, அவ்வளவு சுகமில்லை. ஒரு வகையில் இந்த லாப அமைப்பு, குடும்ப ஒற்றுமை, வித்யாபலம், படிப்பு, இந்த விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் நடக்காமல் சற்று குறைவாக நடக்கும். குரு பகவானுடைய பயிற்சியானது 18-6-2014 இந்த நாளிலே கடகராசிக்கு உச்சஸ்தானத்தில் சென்று 4-7-2014 வரைக்கும் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த சஞ்சாரம் சுகமான பலன்களை சற்று குறைத்து காலதாமதத்தை ஏற்படுத்தலாம். மற்றபடி ஆரோக்கிய பலன்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப ஒற்றுமையில் சில குழப்பங்கள், புதிய மனிதர்களினாலே சச்சரவுகள், நண்பர்களிடமிருந்து மனசஞ்சலங்கள், கொடுக்கல் வாங்கல் இவைகளிலே குளறுபடிகளும், தனம் போய் ஒரே இடத்துல முடங்கிக் கொள்வதும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்க முடியாமல் போகுதலும் ஏற்படலாம். இருந்தாலும் அந்த குரு பகவானவர் தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றபடியினாலே இந்த பலன்களை எல்லாம் சற்று நிதானமாக கொடுப்பார். கொஞ்சம் தூக்கம் கெடுதியும் ஏற்படும். குழந்தைகளுக்கு படிப்பில் சற்று அதிகமான கவனம் கொடுக்க வேண்டும். திருமண பாக்கியங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பார், ஆனால் சற்று தாமதமாக நடத்தி கொடுப்பார். பிறகு ஜூலை 4வது தேதியிலிருந்து செப்டம்பர் 3வது தேதி வரைக்கும் குரு பகவானுடைய நிலை இருக்கிறத பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்பொழுது உங்களுக்கு தூரதேச பிரயாணம், பிறகு வீட்டை விட்டு சற்று அதிகமான பிரயாணம் செய்வது, தங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் முயற்சிகளை ஈடேறு படுத்திக் கொள்வதில் முனைப்புடன் செயல்படுவது, சில பல செலவினங்கள் ஏற்படும். அதே சமயம் வெளிநாடு பிரயாணங்கள் அல்லது உள்நாட்டிலேயே பிரயாணங்களினாலே லாபம், உத்தியோகத்தின் மூலமான வெளிநாடு பயணம், வேலையின் மூலமாக வெளிநாடு சுற்றுலா இவைகள் எல்லாம் ஏற்படும். குடும்ப உறவுகள் மேம்படும். ஆரோக்கியத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். தூக்கமின்மை, சற்று அசதிகள் ஏற்பட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம். தாயார் தந்தையாருடைய உறவு, அவர்களுடைய ஒற்றுமைகள் ஓங்கும். மற்றபடி தாங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அனுகூலமான பலன்களை எல்லாம் கொடுப்பார் குரு பகவான். தாங்கள் எண்ணிய பலன்கள் எல்லாம் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துவதனாலே நான் இதை சாதித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் விவேகத்தையும் மன நிறைவையும் கொடுப்பார்.
ஆறாம் இடத்தில் இருக்கிறார் என்று கவலைப்பட தேவையில்லை. பிறகு செப்டம்பர் மாதம் நான்காவது தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஒன்பதாவது தேதி வரைக்கும் சிறப்பான பலன்களை கொடுப்பார் என்று சொல்லும்போது கூட, ஆறாம் இடத்தின் சில செயல்களை செய்வார். வியாதிகளின் தாக்கம் சற்று அதிகமாகும், அதிகப்படியான மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம், வாகனங்களிலே செல்வதிலே கவனம் தேவை, உறவினர்கள் பந்து மித்திரர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், நல்லதையே செய்தாலும் உங்களுக்கு வீண் பழி வந்து சேரும், கணவன் மனைவி உறவுகளிலே சிக்கல்களும், மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் வியாதி நிவாரணம், சத்ருஜயம் இவைகளெல்லாம் பிற்பாடு உங்களுக்கு அருள்வார். இந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஒன்பதாவது தேதி வரைக்கும் நல்லதொரு பலன்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லும் பொழுது, கொடுக்கல் வாங்கல் ஆரோக்கியத்திலே மாத்திரம் கவனம் அதிகமாக தேவைப்படும். டிசம்பர் மாதம் ஒன்பதாவது தேதியிலிருந்து ஏப்ரல் 2015 ஒன்பதாவது தேதி வரைக்கும் குரு பகவான் மக்கர கதியிலே செல்வதனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏனென்று சொன்னால், ஆறாவது இடத்திலே ருணரோக சத்ருஸ்தானத்திலே வக்ரமாக வருவதனாலே நல்ல பலன்கள் எல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பெயர் புகழ் தனம் வாஸ்தி வாகனங்கள் நிலை சொத்துக்களை பெற்றுக்கொள்வது, ஆடை ஆபரணங்களை சேர்த்துக் கொள்வது, பொழுதுபோக்கு வகையான செலவினங்களை செய்வது, ஸ்திரமான காரியங்களில் ஈடுபடுவது, இது மாதிரியான நல்ல பலன்கள் உண்டு. அதே சமயம் ஒரு குறிப்பு, உடைய ஜென்ம ஜாதகத்திலே குரு பகவான் வக்ரமாக இருந்தால் இந்த வக்ர காலத்திலும் மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஏப்ரல் 2015 ஒன்பதாவது தேதிக்கு பிறகு 13/7/2015 இந்த காலகட்டம் வரைக்கும் தனம் அந்தஸ்து ஆரோக்கியம் புகழ் வருமானங்களை எல்லாம் கொடுப்பார் என்று சொல்லும்போது கூட, சேமிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும், மருத்துவ செலவினங்கள் ஏற்படுத்தி ஆகா இது மாதிரியெல்லாம் செலவினங்கள் ஏற்பட்டு விட்டதே என்று ஒரு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பார். இருந்தாலும் அவர் 11வது இடத்திற்கு அதிபதியாக இருப்பதினாலே எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலை செய்து எளிதிலே வெளியிலே வர வைத்து சுமூகமான பாக்கியமான பலன்களை எல்லாம் கொடுப்பார். குரு பகவானுடைய உயர்வான பலன்களை எல்லாம் பெற்று வாழ என் இனிய வாழ்த்துக்கள்.